மதுரை செல்வமும் யூடியூப் ப்ரூட்டஸ் மைனர் தம்பியும் பேசின ஆடியோ கிளிப்பை நான் இதுக்கு முன்னாடி டெலிகாஸ்ட் பண்ணேன் இல்லையா? நாம் தமிழ் கட்சிக்காரங்க பார்த்தீங்களா? அல்ல, செல்வம் சொல்கிறான் இல்லையா, எனக்கு அவன் ஓடி 1 கோடி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. மதுரை செல்வம், உனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அர்ச்சனான்னு ஒரு பொண்ணு இருக்குது, அருள் பிரசாதன்னு ஒரு பையன் இருக்கான். அவங்க ரெண்டு பேர் மேலேயும் சத்தியம் பண்ணி, ஓகே, அதாவது என் பொண்ணு அர்ச்சனா மேலே சத்தியம், என் பையன் அருள் பிரசாத் மேலே சத்தியம், நான் விஜயலட்சுமிக்கு 1 கோடி கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சத்தியம் பண்ணி எனக்கு ஒரு வீடியோ போடு. நான் வந்து சீமான்கிட்ட சண்டை போடுறதே நிப்பாட்டிடுறேன், ஓகே? இதை நான் இப்போ என்னத்துக்கு சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, நாம் தமிழ் கட்சிக்காரங்களுக்கு மதுரை செல்வம் வச்சு சீமான் என்ன பேசினார், என்ன பேச்சுவார்த்தை நடத்தினார் ஒன்றுமே தெரியாது. சும்மா கண்மூடித்தனமாக நீங்கள் என்னை வந்து திட்டிகிட்ருக்குறீங்க. நான் நல்லது பண்ணாலும் என்னை திட்டுறீங்க, நான் கெட்டது பண்ணாலும் நீங்கள் என்னை திட்டுறீங்க. ஸோ நீங்கள் தான் சொல்லிகிட்ருக்கிறீங்க, திமுக இயக்கிட்டுருக்குன்றீங்க, வீரலட்சுமி இயக்கிட்டுருக்குன்றீங்க, வேற ஏதோ கட்சி இயக்கிட்டுருக்குன்றீங்க. நான் உங்களுக்கு புட்டு 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 அதான் வச்சுக்கிட்டுருக்கேன். இந்த எல்லா அவமானத்துக்கும் காரணம் மதுரை செல்வம் தான். ஆமாம், நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் வந்து சீமான் மேலே வச்சுருந்த நம்பிக்கையோடு பேசின வீடியோவை நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணி பாருங்கள், அவங்க ரெண்டு பேர் ரொம்ப அன்னோன்யமாக தான் இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணிங்க இல்லையா? அப்படி தான் நான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி என்னைய வந்து என்ன பண்ணால் நான் வந்து சீமான் மேலே வழக்கு கொடுப்பேன் அப்படின்னு பண்ணது மதுரை செல்வம் தான், ஓகே? ஸோ ஆக்சுவலாக புத்திசாலிங்க யாராவது நாம் தமிழ் கட்சியில் இருந்தால் நீங்கள் வந்து இப்போ மதுரை செல்வம் தான் என்னென்னு பார்ப்பீங்க. அதாவது இவன் ஏன் வந்தான், எதுக்கு பேச்சுவார்த்தைக்கு இறங்கினா, அப்புறம் வந்து எதுக்கு வந்து 1 கோடி கொடுத்தேன்னு சொல்லிட்டு அபாண்டமாக கோவப்படுத்த வச்சான். ஸோ மதுரை செல்வம் பண்ண விஷயத்துக்கு தான் எனக்கு சீமான் மேலேயும் கோவம் வந்து இன்றைக்கி நான் வழக்கு கொடுக்க வேண்டிய நிலைமையாக வந்துச்சு, ஓகே? ஸோ நான் திரும்பி அதான் சொல்கிறேன், மதுரை செல்வம்க்கு வந்து என்னமோ அப்படியே பொங்கிக்கிறான் இல்லையா, என்னமோ சீமானுக்கு என்னமோ உண்மையான லாயலிஸ்ட் மாதிரி. நான் இன்னும் சீமான் கூட மனைவியாக வாழ்ந்தவா, ஓகே? மதுரை செல்வம் சீமான் மேலே வச்சுருக்கிற அன்பை விட நான் இன்னும் 100 மடங்கு வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு அது எப்போ உடஞ்சி போச்சு அப்படின்னா, இந்த மாதிரி கேவலமாக என்னை பற்றி எல்லா பக்கமும் சொல்லிட்டு இருந்தா, நான் என்னத்துக்கு விட போகிறேன் மதுரை செல்வம், இல்லை நான் என்னத்துக்கு சீமானை விட போகிறேன்? இப்போ கூட சொல்கிறேன் இல்லையா, அவன் உண்மையான ஆம்பளைன்னா, உண்மையாக வந்து அவன் வந்து சீமானுக்கு வந்து ஒரு லாயலிஸ்ட்னா, அவன் ஒரு வீடியோ போட சொல்லுங்கள். அவன் பொண்ணு அர்ச்சனா மேலே சத்தியம் பண்ணி, அவன் பையன் அருள் பிரசாத் மேலே சத்தியம் பண்ணி ஒரு வீடியோ போட சொல்லுங்கள். ஆமாம், சத்தியமாக நான் விஜயலட்சுமிக்கு 1 கோடி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் சீமான் கிட்ட சண்டை போடுறதே விட்டுடுறேன், நாம் தமிழ் கட்சிக்கிட்ட சண்டை போடுறதே விட்டுடுறேன், ஓகே? ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.